அவருடைய ஆக்டிங் அவருடைய ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து அசர வைக்கிற மாதிரி இருக்கு, பார்த்துட்டே இருக்கலாம். இல்ல ப்ரோ, நீங்க நார்மல் ஆடியன்ஸா பார்த்தாலுமே அந்த படம் அவருடைய ஆக்ஷன் எல்லாமே பிடிக்கும். நல்லா இருக்கு ப்ரோ, ஜாலியா இருக்கு. யுவன் சங்கராஜா மியூசிக் நல்லா இருக்கு. ரஜினா அவங்க வில்லியா பண்ணிருக்காங்க. காஞ்சனா படத்துல எல்லாம் வில்லி வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்காங்க. பார்த்தாலே சீதை பேரி வந்துடும். இரும்புத்திரையெல்லாம் எவ்வளவு நல்லா இருந்துச்சு ப்ரோ. இந்த படத்துல கிளைமேக்ஸ் கூட உட்கார முடியல, அதுக்குள்ளேயே வந்துட்டேன். அப்ப பாத்து உங்க படம் எவ்வளவு மோசமா இருந்திருக்கும். யுவன் சங்கர் ராஜா ப்ரோ படத்துக்கும் நீ போயிட்டே இருப்ப, கழுத்தை பிடிச்சிருக்குவா. ஓ, என்ன நடந்துச்சு தெரியுமா நாட்டுல? அவள அவ்வளவுதான் உன்ன விவசாயம்லாம் ஒரு 90 நாளா போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க ஒரு கருத்தூசியா போறாரு. தலைப்பூசி அடிக்கிற மாதிரி போயிட்டே இருக்கு. ஒரு கால் மணி நேரம் ஜாலியா இருக்கு பாத்தீங்கன்னா. சிஎம் கேண்டிடேட் நிப்பாரா? இவன் நம்மள கொலை பண்ண பாக்குறான், அவன் போயிடலாம் பாயிடா. இந்த படத்துக்கு அப்புறம் எல்லாரும் நல்லவங்களா ஆயிடுவாங்களா? அதுதான் அந்த படத்துலயும் டிஜிட்டல் இந்தியா, இந்த படத்துலயும் டிஜிட்டல் இந்தியா, அதான் டார்கெட் பண்றாரு. மத்தபடி வேற எதுவுமே இல்ல. என்ன பண்ணிருக்காங்க? ரோல் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்டா நடிச்சிருக்காங்க ப்ரோ. மியூசிக் வேற லெவல்ல ப்ரோ. பிஜிஎம் பிஜிஎம் எல்லாம் நல்லா இருக்கு. சாங்ஸ் இல்ல ப்ரோ படத்துல, வெறும் பிஜிஎம் தான். அவரோட ஆக்டிங், அவரோட ஆக்டிங் எப்பயுமே நார்மலா தானே ப்ரோ இருக்கும். அந்த மாதிரிதான் டைரக்ஷன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஃபுல்லாக லேகிங் தான் சார் ப்ரோ. எதுவுமே நான் இல்லை ப்ரோ. இரும்பு திரையான ஒரு டிஜிட்டல் எக்ஸ்பெக்டேஷனோட வந்தால் இது எப்படி ப்ரோ? சாட்டிஸ்ஃபைங் படமா? சாட்டிஸ்ஃபைங் படமா? இல்லவே இல்லை ப்ரோ. கண்டிப்பாக இரும்பு திரை வேற மாதிரி இருந்துச்சு. லிட்டரலாவே ஃபேன்ஸ் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. ஆ, அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதான் ப்ரோ, இருக்கு பார்க்கலாம். ஒன் டைம் வாட்ச் என்டர்டைன்மெண்ட் தான். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. இரும்பு திரை மூவி அளவுக்கு இல்லை. ஏதோ ஒரு அளவுக்கு ஒன் டைம் வாட்ச் பார்க்கலாம். இவனோட மியூசிக் ஆஸ் யூஷுவல் நல்லா இருக்கு. மியூசிக் லைக் பாட்டுன்னு எதுவும் அப்படி ஒரு ரோபசங்கர் காமெடி நல்லா இருக்கு. இல்ல இல்ல, சும்மா அதான் சொன்னா டைப் பண்ணிருக்காங்க. ஏதோ ஒன் ஆர் டூ டைலாக்ஸ் பட் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம் தான் சொன்னேன். விஷால் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆஸ் யூஷுவல் தான் ப்ரோ. நம்ம இரும்பு திரையில பார்த்த அளவுக்கு தான். லைக் எக்ஸ்ட்ராவா எல்லாம் எதுவும் இல்லை. இரும்பு திரையா சக்கரவா? இரும்பு திரை தான் ப்ரோ. படத்தின் மூலமா நாட்டுக்கு என்ன கருத்து? நாட்டுக்கெல்லாம் எதுவும் கருத்து சொல்ல ப்ரோ. சும்மா டிஜிட்டல் அது இதுன்னு ட்ரை பண்ணிருக்காங்க, அதான் சொல்ல வரல. ஒரு குட் ட்ரை தான், பட் அந்த அளவுக்கு அது இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு தெரியல. பார்க்கலாம். காமெடி இல்ல ப்ரோ. அதுல படத்தை எங்கேயாவது பார்த்தா மாதிரி இருக்கா?
இரும்பு திரையோட கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிட்டு பிட்டு டீட்டில் கொஞ்சம் சேர்த்துருக்காங்க அவள் தான், வேற ஒன்றுமே இல்லை. அது நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. இன்ட்ரெஸ்ட் நல்லா நல்லா நடிச்சு, மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. அவர் நல்லா இது கொடுத்துருவாங்க, நல்லா மியூசிக் கொடுத்துருவாங்க. ஆ பார்க்கலாம், நல்ல நிறையடி பார்க்கலாம் போ. ஆ ஓகே, அவர் ப்ரோ வில்லன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ.